வணக்கம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27 அப்படி சொல்லுகிறது. என்னால் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியுமானால் அதை உரியவருக்கு நாம் செய்வோமையானால் அது நலமாயிருக்கும். ஒருமுறை நானும் என்னுடைய துணைவியாருமாக ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்கு போன பொழுது அங்கே நன்றாக இருந்த ஒரு சகோதரன் முடங்கி கிடந்தார். என்னப்பா இப்படி இருக்கிற, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, அப்படி இருக்கக்கூடாது வா என்று சொல்லி அவரை அழைத்தேன். அதே போல் அவர் வந்தார். அவருக்கு என்று ஒரு ஊழியத்தை கொடுத்தோம். காலப்போன போக்கினிலே திறமையாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். திருமணம் முடிந்தது. இன்றைக்கு ஒரு திருச்சபையை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவருடைய திருநாம மகிமைக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்களேன், நான் ஒரு சிறு நன்மையை தான் செய்தேன். இன்றைக்கு அவரால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதீர்கள். நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் இனிதாகட்டும். காட் பிளஸ் யூ.